மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் நான் இன்னைக்கு கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எயித்து மேக்ஸ் புக்குள்ள இயற்கனிதன் டாப்பிக்கில் எக்ஸசைஸ் மூணு புள்ளி மூணில் செவன்த்து சம் பார்க்க போகிறோம் சரிங்களா செவன்த் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் ஒய் ஸ்கொயர்டு ஈக்குவல் டு பதினாறு மற்றும் எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு எத்தி எனில் எக்ஸ் மைனஸ் ஒய் என்பது என்ன அப்படின் சொல்லி கேட்டிருக்காங்க இப்போ நாம் இதோட ஆன்சர் பார்ப்போம் ஓகேவா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இதோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா அதே மாதிரி தான் இது இருக்குது இங்கே என்ன இருக்குது அப்படின்னா ஏக்கு பொதுவாக எக்ஸுன்னு இருக்குது அதனால் எக்ஸு ஸ்கொயர்டு ஒய்க்கு பிக்குப் பொதுகாக ஒய் இருக்குது அப்போ ஒய் ஸ்கொயர்டு இப்போ என்ன செய்யணும் ஏக்கு பொதுவாக என்ன போடணும் எக்ஸு பிக்குப் பொதுவாக ஒய் ஓகேவா அதே மாதிரி இந்த சைடும் எக்ஸு மைனஸ் ஒய் ஓகேவா இப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஒய் ஸ்கொயரோட வேல்யூ அவங்க பதினாறுன்னு கொடுத்துட்டாங்க அதே மாதிரி எக்ஸ் ப்ளஸ் ஒய்யோட வேல்யூ எட்டுன்னு கொடுத்துட்டாங்க இதுதான் நமக்கு தெரியாது இதுதான் தான் நம்ம கண்டுபிடிக்கணும் பதினாறு அப்படியே இருக்கட்டும் இது வந்து இங்கே பெருக்கல்ல இருக்கிறனால ஈக்குவல் டு இந்த சைடு வரும்போது வகுத்தலாம் வந்துடும் இங்கிட்டு நம்மளுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் எக்ஸ் மைனஸ் ஒய் இது தான் கண்டுபிடிக்கணும் அது அந்த சைடு இருக்கட்டும் இப்போ எட்டால் அடிக்கப் போகிறோம் ஓரட்டு எட்டு ஈரெட்டு எத்தனை அப்படின்னா பதினாறு அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ரெண்டு வந்திருக்கு ஓகேவா அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் என்ன அப்படின்னா ரெண்டு ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ரெண்டுங்கிற ஆப்ஷனை நம்ம டெக் பண்ணிக்கணும் ஓகேவா செகண்ட் சம் என்ன அப்படின்னா எயித்து சம் ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ க்யூப் மைனஸ் பி க்யூப் பை ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டு இதோட வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நாம் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இதுக்கு ஆன்சர் போட போகிறோம் ஓகேவா இந்த ஏ ப்ளஸ் பி அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இதோட ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா இதோட ஃபார்முலா நம்மளுக்கு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் பி ஸ்கொயர்டோட ஃபார்முலா தெரியும் என்ன அப்படின்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஓகேவா இந்த ஏ ப்ளஸ் பிக்கும் இந்த ஏ ப்ளஸ் பிக்கும் அடிச்சிடலாம் அதே மாதிரி ஏ மைனஸ் பிக்கும் இதுக்கு அடிச்சிடலாம் ஏன் அப்படின்னா இதில் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னா பெருக்கலை இருக்குது அதனால நம்ம அடிச்சுக்கலாம் ஸோ நம்மளுக்கு பேலன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி பி ஸ்கொயர்டு இதை தான் நம்ம என்ன பண்ணணும் டிக் பண்ணிக்கணும் ஓகேவா டெஸ்ட் சம் என்ன அப்படின்னா பி ப்ளஸ் க்யூஇன்ட்டு பி ஸ்கொயர்டு மைனஸ் பிக்யூ ப்ளஸ் க்யூ ஸ்கொயர்டு என்பது டேஸுக்கு சமம் அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ நம்ம இதை பார்க்கும்போது எப்படி என்ன ஃபார்ம்லாம் இருக்கு அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்யூ ஓகேவா இந்த ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா a plus பி இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு மைனஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இதுதான் என்ன அப்படின்னா இந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலாவுடைய இதில் தான் இங்கே இருக்குது ஓகேவா அதாவது ஏக்கு பொதுவாக இங்கே என்ன இருக்குன்னா பி ஓகேவா க்யூக்கு பொதுவாக என்ன பிக்கு பொதுவாக என்ன இருக்குது அப்படின்னா க்யூ ஓகேவா இப்போ நம்ம அப்ளை பண்ணுவோம் சரிங்களா ஏக்கு பொதுவாக பி ப்ளஸ் சிக்கு பொதுவாக க்யூ இங்கே ஏ பொதுவாக பி ஸ்கொயர்டு மைனஸ் ஏக்கு பொதுவாக பி பிக்கு புதுவாக க்யூ ப்ளஸ் பிக்கு புது க்யூ ஸ்கொயர்டு ஓகேவா இந்த ஃபார்முலா வடிவத்தில் இது வந்துடுச்சு ஓகேவா அப்போ இது எந்த ஃபார்முலாவுக்கு சமமாக இருக்குது அப்படின்னா பிக்யூப் ப்ளஸ் கியூ க்யூப் ஓகேவா இந்த ஃபார்முலாவுக்கு தான் எப்படி இருக்கு அப்படின்னா இந்த இது வந்து சமமாக இருக்குது ஸோ இந்த ஆன்சரை நம்ம என்ன பண்ணும் டிக் பண்ணிக்கணும் ஓகேவா டென்த்து சம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மூணு மற்றும் ஏபி ஈக்குவல் டு அஞ்சு பிறகு ஏ க்யூப் மைனஸ் பி கியூப் ஈக்குவல் டு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு மூணுன்னு கொடுத்தாங்க நான் என்ன பண்ணுறேன் ரெண்டு சைடுமே ஸ்கொயர்ட் பண்ண போகிறேன் சரிங்களா அப்போது ஏ ஸ்கொயர்ட் க்யூ ஸ்கொயர்டு இதோடய ஃபார்மில் என்ன அப்படின்னா ஏ ஸ்கொயர்டு மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு இதை ஸ்கொயர்ட் பண்ணால் நம்மளுக்கு ஒம்போது ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இந்த சைடு இருக்கட்டும் மைனஸ் டூ இன்ட்டு பி ஏபிக்கு என்ன கொடுத்துருக்காங்க அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க ஓகேவா ஈக்குவல் ஒம்போது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இது ரெண்டையும் நம்மளுக்கு என்ன வரும் பத்து ஓகேவா பத்து ஈக்குவல் டு ஒம்பது ப்ளஸ் பி ஸ்கொயர்டு இது இங்கே மைனஸில் இருக்குது ஈக்குவல்ட்டுக்கு அந்த சைடு போகும்போது ப்ளஸ்ஸாக வந்துடும் ஓகேவா அப்போது ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஈக்குவல்டி எத்தனை அப்படின்னா இது கூட்டினா கூப்பிட்டுனா நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பத்தொம்பதுன்னு வரும் ஓகேவா அப்போ ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி ஸ்கொயர்டோட வேல்யூவும் கண்டுபிடிச்சிட்டோம் ஓகேவா என்ன அப்படின்னா பத்தொம்பது அதை என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏ க்யூப் மைனஸ் பிக்யூப் ஃபார்ம்லாம் என்ன அப்படின்னா ஏ மைனஸ் பிஇன்ட்டு ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஓகேவா இங்கே ஏ மைனஸ் பி என்னன்னு மூணுன்னு கொடுத்துட்டாங்க ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர்டு ஏபி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க இப்போ 3 அப்படியே இருக்கட்டும் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் பி நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பத்தொம்பதுன்னு கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ அதுக்கு புதுகாக பத்தொம்போது ப்ளஸ் அஞ்சு ஓகேவா ஸோ மூணு அப்படியே இருக்கட்டும் இது ரெண்டையும் கூட்டினா நம்மளுக்கு இருபத்தி நாலு இப்போ இருபத்தி வந்து 3 நாலு நம்மளுக்கு என்ன வருமோ அதுதான் என்ன அப்படின்னா ஆன்சர் ஓகேவா பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று ரெண்டையும் மூணையும் பேருக்குன்னா ஆறு ஆறு கூட ஒன்று கூட்டினா ஏழு ஸோ அதோட ஆன்சர் என்ன அப்படின்னா எழுபத்தி ரெண்டு அப்படி சொல்லி ரைட் பண்ணிக்கணும் ஓகேவா அடுத்த சம் என்ன அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி க்யூப் ஈக்கிட்டு ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் மைனஸ் இங்கே என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போது நம்ம இதோட ஆன்சர் போடுவோம் சரிங்களா இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஃபார்முலா என்னென்னு நம்மளுக்கு தெரியும் என்ன அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு ப்ளஸ் இதுதான் இதோட ஃபார்முலா ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்றோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் பிக்யூப் அப்படியே இருக்கட்டும் ஓகேவா இப்போ நம்ம என்ன செய்வோம் ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஓகேவா இதை தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க அதனால் நான் ஜோடியாக ரைட் பண்ணிட்டேன் ஓகேவா த்ரீ ஏ ஸ்கொயர்டு பி ப்ளஸ் த்ரீ ஏ பி ஓகேவா இப்போ நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா இந்த டேர்ம் மட்டும்தான் வேணும் ஸோ இதை மட்டும் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வச்சுருக்கேன் இது இந்த சைடு வரும்போது எல்லாம் மைனஸாக மாறிடும் ஓகேவா ஏ ப்ளஸ் பி ஹோல் கீப் மைனஸ் இங்கே ப்ளஸில் இருக்குது இந்த சைடு வரும்போது மைனஸாக மாறிடும் இதுவும் மைனஸ் தான் த்ரீ ஏ பி ஸ்கொயர்டு ஈக்குவல்ட்டு என்ன இருக்கும் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் பி இருக்கும் ஓகேவா இதோட ஃபார்முலாவுக்கு தான் என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா இப்போ ஏ ப்ளஸ் பி ஹோல் க்யூப் ஈக்குவல்ட்டு இந்த மைனஸை நான் பொதுவாக வெளியில் எடுக்கிறேன் எல்லாத்துலையுமே ஏ த்ரீ ஏபின்னு இருக்கா அப்போ நான் எல்லாத்துலேருந்தும் த்ரீ ஏபியை பொதுவாக எடுக்கிறேன் சரிங்களா இதில் த்ரீ ஏ போ த்ரீ ஏபி போச்சுன்னா பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே ஒரு ஏ இருக்கும் ஏன்னா இங்கே ரெண்டு a இருக்கு நம்ம ஒரு ஏ தான் எடுத்துருக்கோம் அப்போ இங்கே என்ன இருக்கும் ஏ இங்கே மைனஸ் நம்ம வெளியில் எடுத்துட்டனால இங்கே இருக்க மைனஸ் இங்கே ப்ளஸ்ஸாகிடும் இதுலேயும் த்ரீ ஏ போக த்ரீ பி போக பேலன்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னா பி மட்டும் இருக்கும் ஏன்னா இதில் ஸ்கொயர்டில் இருக்குது அப்போ இங்கே நம்ம ஒரு பி தான் எடுத்துருக்கோம் பேலன்ஸ் ஒரு பி இருக்கும் ஓகேவா ஈக்குவல் டு ஏ க்யூப் ப்ளஸ் பிக்யூப் ஓகேவா அப்போது அவங்க கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்க இதுக்கு அடுத்து என்ன வரணும்னு கேட்டிருக்காங்க மைனஸும் சம்மளே கொடுத்துட்டாங்க இதுக்கு அடுத்து என்ன வரணும் அப்படின்னா இந்த டேர்ம் தான் வரணும் இப்போ ஆன்சர் என்ன எழுதணும் அப்படின்னா ஆன்சர் என்ன அப்படின்னா த்ரீ ஏபி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறத ஆன்சர் மைனஸ் வந்து அவங்களை சமலை கூத்துருக்கனால நம்ம மைனஸ் போடணுங்கிற அவசியம் கிடையாது ஓகேவா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அந்த வீடியோ கீழே உள்ள ரெட் கலர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடிச்சுட்டு அவுட்டு இந்த கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ